கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டனா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் 2021 இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார் கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து ஸோ உங்களுடைய நண்பர்களோட உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான் ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளுடைய உத்வேகத்தோட நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம் ஸோ 2021 அனைவருக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க ப்ராப்பர்ட்டி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் 2021 நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம் நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம் தேங்க்யூ இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம் உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுத்த முடியாது ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ முடியும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை நீங்கள் சிம்மம் இருக்கலாம் கடகம் இருக்கலாம் கன்னி துலாம் மகரம் கும்பம் எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும் தனுசாக இருந்தாலும் சரி தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன் ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021 வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும் தேங்க்யூ ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும் செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும் இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது Thank you for watching Headlines TV. ரிஷபராசி 2021 ஸோ 2021 நீங்கள் ரிஷபராசியை சேர்ந்தவராக இருக்கிறீங்க ஸோ உங்கள் ராசிக்கு யூ ஹாவ் லாட் ஆஃப் பிளான்ஸ் கரியர் பிளான் இருக்கலாம் உங்களுடைய பர்சனல் பிளான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பையிங் ப்ராப்பர்ட்டி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் மேரேஜ் பிளான் இந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது எஜுகேஷன் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் போகணும் ஸோ இந்த திட்டங்கள்லாம் இருக்குது எப்படி இருக்கும் 2021 ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா எப்படி நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஸோ இந்த போர்டு மூலமா நிறைய பேர் கேட்டாங்க ஹாரோஸ்கோப் சார்ட் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் எங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்காக ஸோ நவ் வி ஹவ் பிளான் ஃபார் ஹாரோஸ்கோப் சார்ட் இந்த ஹாரோஸ்கோப் சார்ட்டில் உங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும்னு நான் பார்க்குறேன் 2021 ஃபஸ்ட்டு கரியர் எடுத்துப்போம் ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அஷ்டமத்து சனி இருந்து லாஸ்ட் இயர் 2020 அஷ்டமத்து சனி கொஞ்சம் விலகின காலம் மறுபடியும் வக்கரம் அடைஞ்சு மறுபடியும் முன்னோக்கி பின்னோக்கி இப்படி பயணம் இருந்தது 2021 கரியருக்கு எந்த பிளானட் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் எது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதுதான் ரிஷபம் அப்படிங்கிற ஒரு ராசி ஸோ இது ரிஷப ராசின்னு எடுத்துப்போம் ஆர் இந்த ரிஷப ராசிக்கு 10வது வீடு 10th house அப்படிங்கிறது எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இது வந்து கும்ப வீடு இந்த வீடு யாருடைய வீடுனா சாட்டர்ன் ஸோ சாட்டர்னுடைய ஹவுஸில் சாட்டர்ன் இருக்காரா இல்லை சனி எங்கே இருக்குன்னா 9th house இருக்குது அதாவது இது உங்களுடைய ரிஷபம் 1st house 9th house சாட்டர்ன் இந்த ஹோல் இயர் 2021 ஹோல் இயர் அந்த 9th house இருக்கும் இந்த சனிக்கு சில பார்வை இருக்குது
இந்த நைன்லேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா லெவன்த் ஹவுஸை பார்வையிடுறார். நைன்லேருந்து உங்களுடைய தேர்ட் ஹவுஸ் அந்த இடத்த பார்வையிடுறார். மறுபடியும் இந்த நைன்லேருந்து அவர் உங்களுடைய ஆறாவது வீடை பார்வையிடுறார். சரி, இந்த த்ரீ சிக்ஸ் அண்ட் லெவன் இந்த மூணு இடத்த அந்த சனி பார்க்குறார். என்ன பண்ணுவார், கரியருக்கு என்ன பண்ண போகிறார்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இது வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பயங்கர டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு யாருமே ஒரு சின்ன பாராட்டு கூட கிடையாதுங்க, ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, எனக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, க்ரோத் இல்லை, கெயின் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை நின்று இனிமேல் 2021 பிறகு இந்த மூன்றாம் இடத்தில் சனி பார்க்குறாரு இல்லையா, புகழ் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம். நீங்கள் யார், உங்கள் உழைப்புடைய அருமை என்ன, நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போட்டீங்க இல்லையா, உங்களுடைய இன்புட், அதுக்குண்ட ரிசல்ட், ரெகக்னேஷன், உங்களை எல்லாரும் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய இடம், அதுதான் வந்து ரிஷபத்துக்கு இந்த சனியுடைய மூன்றாம் பார்வையை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இந்த சனியுடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் கரியரில். செகண்ட் திங், வேலையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த சனி வந்து மகரமுக்கு வரும். எப்போல்லாம் ரிஷபமுக்கு சனி மகரமில் ரீச் ஆகுதோ, சில பேர் வந்து இந்த ஃபீல்டே ஷிஃப்ட் பண்ணணும், நான் வந்து என்னுடைய ஃபீல்டே மாற்றணும், இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், உங்கள் ராசியும் பார்க்கணும், உங்கள் லக்னத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் நான் இப்போ வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் லைஃப் ரெமடிஸ் அப்படிங்கிற சேனலில். ஸோ லைஃப் ரெமடிஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். உங்களுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோ, அஸ்ட்ராலஜியை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஜீரோ நாலேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு கூட எளிமையாக புரியறது மாதிரி உங்கள் சார்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக அந்த நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி ப்ரிடிக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்போவுமே உங்களுக்கு வேணும். முதல்ல அந்த ரீடிங் எடுத்துங்க. ஒரு ஒரு கரெக்டான கிளியரான ஒரு ஹாரோஸ்கோப் வேணும்னு நினைக்கிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படி .in அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் முதல்ல ரீட் பண்ணுங்கள். உங்கள் பிளானட்ரி பொசிஷன் என்ன இருக்குது, உங்கள் லக்னம் என்ன, அசெண்டன்ட் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டன்ட் வரும், தமிழில் எடுத்தீங்கன்னா லக்னம்னு வரும், அது என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை கிளியராக நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் லைஃப் ரெமடிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி நாலேஜ் பேசிக்காக கிடைச்சதுன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்கள பற்றின ஒரு ரகசியங்களை அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த ரிஷபத்துக்கு நம்ம கரியருக்கு சாட்டர்ன் வந்து மூணாவது இடத்துல பார்வையை பார்த்தோம். ஸோ தேர்ட் ஹவுஸில் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய இடம், ஃபீல்டு சேஞ்ச், ஒரு ஒரு ஃபீல்டே மாற்றலாமா, நான் ரொம்ப காலமாக நான் சாஃப்ட்வேரில் இருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் ரொம்ப காலமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சைடில் போக போகிறேன், நான் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து இந்த மாதிரி மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணேன், இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஒரு ஷாப் தான் நடத்த போகிறேன், இந்த மாதிரி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரிஷபத்துக்கு சான்ஸ் இருக்குது. என்ன காரணம்னா, சாட்டர்ன் மகரத்தை ரீச் பண்ணதுனால இது வந்து 30 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது மாற்றத்தை செய்து கொள்ளக்கூடிய தன்னைத்தானே ஒரு வேலையிலேருந்து மாற்றம், நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அந்த மாற்றத்தை செய்து கொள்ள இது ஒரு நல்ல டைமாக நம்ம எடுத்துக்கலாம் சாட்டர்ன் இங்கே இருக்கிறதுனால. ஸோ கரியரில் பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ட்ராவல் பண்ணணும், வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகணும், அதுக்கு சான்ஸ் இருக்கா. இந்த சனி பாருங்கள் நல்லா கடகத்தை பார்க்குறார். இந்த கடக வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ராவல் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ட்ராவல் பண்ணலாம். ஸோ கரியரை பற்றி பார்க்கணும். இப்போ வந்து மேரேஜ், குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் பண்ணணும், நடக்குமா நடக்காதா, எப்படி இருக்குது, இந்த வருஷம் பலன் எப்படி இருக்குது. குரு உங்களுக்கு இவருடைய பிகினிங், இந்த பிகினிங்லேயே இந்த குரு வந்து நேராக ரிஷபத்தை தான் பார்க்குறார். ஸோ குரு பார்வை ஒரு ராசியில் விழுந்தால் அதோடைய பலன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு குரு பார்வை வந்துடுச்சு, கல்யாண நேரம் நெருங்கிடுச்சு. அப்போ இந்த வருஷத்தில் அதிக நாட்கள் குரு இங்கே தான் இருக்க போகிறார். ஏன்னா அதிசார பயிற்சின்னு ஒன்று இருக்குது, பட் அது வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த ஒரு 4-5 மாதங்கள் இருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை ரிஷபத்தில் விழும்பொழுது திருமண வாழ்க்கை, திருமணத்துக்குள்ளான முயற்சி, நீங்கள் ஒரு பெண், நீங்கள் ஒரு ஆண், இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஏஜ் இருக்குது, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் அமையலை, இந்த முறை அமையறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குது. சரி, ராகு கேது இருக்கே, இது எதாவது தடை பண்ணாதா மேரேஜில், இந்த ராகு கேது 1 & 7 இருக்கே, இது ஏதாவது நமக்கு வந்து ட்ரபுள் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக பண்ணும், அதோடைய வேலையை அதை செய்யும். ட்ரபுள் அப்படிங்கிறது ராகு கேது பண்ணாலும் கூட குரு பார்வை எல்லா தடைகளையும் முறியடிக்கும். இன்னொன்று, உங்களுக்கு சனி வந்து ப்ளஸ் பாயிண்டில் இருக்குது. ஸோ சனியும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால ராகு கேதுவுடைய தொந்தரவுகள் சிறிதளவு இருக்கும், அதுக்கப்புறம் அது நீங்கிடும்னு அர்த்தம். இது உங்களுக்கு மேரேஜில். சைல்டு பர்த் இதுக்கு எப்படி இருக்குது, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, கல்யாணம் குழந்தை இல்லை, இல்லை கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் பேபி குழந்தை இல்லை, எப்போ நடக்கும், நடக்கிறதுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கா. குருவுடைய பார்வை மறுபடியும் எடுத்துங்க. 9 குரு, இந்த 9 பாக்கிய வீடு. பாக்கியவதி அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை செல்வத்தோடு ஒரு பெண் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுதான் பாக்கியவதி, அந்த பாக்கியத்தை குரு கொடுத்துருவார். ஸோ குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த ஆண்டு குருவுடைய பலன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி, ஃபினான்ஷியலாக நான் நிறைய கடன் வாங்கிட்டேங்க, பாஸ்ட் இயர்ஸில் வந்து இந்த அஷ்டமத்து சனி ஏகப்பட்ட கடன் வந்து தலைக்கு மேலே போக போது போல் முழுகிடுவேன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. கடன்லாம் அடைக்கிற வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா. சனியுடைய பார்வை எடுத்துங்க. இந்த சனிக்கு விசேஷ பார்வை 6வது வீட்டில் போயிடுது. இந்த 6ல் வந்து சனியுடைய பார்வையை பதிக்கும்பொழுது டெஃபினட்டாக கடன் அடைக்கும் வாய்ப்பு உண்டு, கடன் அடைக்க முடியும், மடமடன் கடன் அடையும்,
எப்படி வேகமாக கடன் உருவாச்சோ அந்த மாதிரி வேகமாக கடன் அடைக்கிற ஒரு வாய்ப்பை இந்த சனியுடைய பார்வை உண்டு பண்ணும். இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது ஹெல்த், ரொம்ப மோசமான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து இப்போ சால்வ் ஆகுமா, நிவர்த்தி அடையுமா, எனக்கு பலன் எப்படி இருக்குது? சனி 9ல், ஸோ 8ஆம் இடம் உங்களுக்கு கிளியர். 8ஆம் இடம் தான் உங்களுடைய கண்டம், நோய்கள், அவஸ்தைகள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், பேரண்ட்ஸ் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் இப்போ சனி கிளியர் பண்ணுறாரு. அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகுது. உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ, அதுவும் இப்போ நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு. எல்லாம் பெட்டராக ஆகிறாங்க, இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறாங்க. இதெல்லாம் தான் இந்த சனியுடைய ஒரு பலனாக அந்த ஹெல்த்தில் கொடுக்குது. அடுத்தது எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் பிளான் இருக்குது. நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், நான் ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எனக்கு கிளிக் ஆச்சுன்னா நான் நல்ல ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுவேன். இதுக்கெலாம் எனக்கு எப்படி இருக்குது, என் டைம் நல்லா இருக்குமா? ரிஷபம், சனி 9, ஃபஸ்ட்டு சனி தடங்கள் கிடையாது. ஸோ உங்களுடைய படிப்பில் திட்டம் போட்டிங்கன்னா அதுக்கு பிளாக்கேஜ் இல்லைன்னு அர்த்தம். ராகு கேது 1 & 7ல் குழப்பம் இருக்கும், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இங்கே பண்ணலாமா, அங்கே பண்ணலாமா, அப்பா அம்மா பேச்சை கேட்கலாமா, ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்கலாமா, இந்த மாதிரி சில குழப்பம் இருக்கும். குரு பார்வை விழுது இல்லையா, குரு பார்வை, வெல் விஷர்ஸ், குட் அட்வைசர்ஸ், அவங்களுடைய பேச்சை கேட்டிங்கன்னா அந்த குழப்பம் நீங்கும், தெளிவாயிடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ குழப்பம் வரும், தெளிவும் ஆகிடும். இது குரு. புதன் சுக்ரன், நீங்கள் எப்பவுமே புதன் சுக்ரன் சூரியனை பற்றி ஒரு சின்ன ரகசியம் என்னென்னா, எவ்ரி மந்த் தி வில் கீப் ஆன் மூவிங். ஒரு ஒரு மாதமும் 3 பேரும் ஒன்றா சுற்றுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க. ஸோ 3 கிரகங்களுமே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், எல்லா மந்த்தும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மந்த் உங்களுக்கு ஃபேவராகலாம், அடுத்த மந்த் ஃபேவராக இருக்கும். மேஜரான பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரானா இந்த வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு நல்ல யோகங்கள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஹரியர்ஸ் வச்சுருக்கீங்க, பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் முடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த்தை பற்றி சொன்னேன், ஃபினான்ஷியல் பற்றி உங்களுக்கு ஏரியாவில் இண்டிகேட் பண்ணேன். ஃபைனலாக இந்த வருஷம் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்க முடியுமா, ஒரு கார் வாங்கினா ஆசைப்பட்றேன், இதெல்லாம் வாங்க முடியுமா, எனக்கு அதெல்லாம் ஃபேவராக இருக்கா, இந்த வருஷம் அதெல்லாம் சாதகமாக இருக்குமா? 9ல் சனி லக்கி வெஹிக்கிள், இந்த வருஷம் நீங்கள் வாங்குகிற வெஹிக்கிள் உங்களுக்கு லக்கி வெஹிக்கிள். இந்த வருஷம் வீடு வாங்குற திட்டம் போடுறீங்க, லோனும் கொடுப்பாங்க, ஏன்னா சனி பார்வை இருக்குது, லோனும் கிடச்சிடும், வீடும் நல்லா அமைஞ்சிடும், வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு ஒரு சுப காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2021 பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது 2021ஆம் ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களுடைய அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம், இல்லை சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன், லாஸஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில், அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னோடய திசை எனக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பிளானட்டரி பொசிஷன்ஸோடைய நான் டிரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.